Hello friends, welcome to Harish Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மருக்கு ஒரு இதமான ஐஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 லிட்டர் ফুল கிரீம் மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் sugar எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லனா ஏதோ எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் மிக்ஸில போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 250 ml பாலுக்கு ஒரு 3-4 டேபிள் டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ட்ராப்ஸ் விடுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியை வச்சு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ரோஸ் மில்க் நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு டம்ளரில் மாற்ற போகிறேன். இதோ இங்கே பாருங்கள், நாங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவரும் பிடிக்கும், ரோஸ் ஃப்ளேவரும் பிடிக்கும். இதில் ஸ்பூன் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பூன் போட்டோம். நீங்கள் வேணும்னா ஸ்டிக்கை கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டிக் இல்லை, அதனால் நான் ஸ்பூன் மட்டும் வச்சுக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃப்ரீசரில் வந்து அந்த ஐஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. அது வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 இருக்கும். நான் அதில் வச்சதுனால 5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குல்ஃபிலாம் ரெடி ஆச்சு. நான் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சதுனால என்னால் ஐஸை வெளில எடுக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.